ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம கடந்த சில வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த NIRF ரேங்கிங்கை பற்றி தான் என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா போட்டுட்ருக்கோம். அந்த NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வரக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எல்லா டாப் ஸோ எல்லா விதமான அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அவதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் ரேங்கிங் கொடுப்பாங்க. அதில் இந்த வருஷம் 2021 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேங்கிங் வந்துட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்துட்டு கலந்து சில வீடியோவாக வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னும் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த NIRF ரேங்கிங்கில் வந்துட்டு டாப் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் என்னென்னலாம் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் அப்புறம் வந்துட்டு துணுக்குமுட்ட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த டாப் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு அந்த டாப் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ மொத்தம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த NIRF ரேங்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த மொத்த ஆர்கிடெக்சர் காலேஜர் அப்படின்னு பார்க்கும்போது 78 காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டது. அதில் வந்துட்டு நம்ம NIRF ரேங்கிங்கில் 25 காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு ரேங்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த டாப் ஆர்கிடெக்சர் காலேஜஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலிகட் கோழிக்கோடு கேரளா. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது பிளேஸில் இருக்குது இந்த ஆர்கிடெக்சர் காலேஜஸில். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூர் வெஸ்ட் பெங்கால். இது பார்த்திங்க அப்படின்னா மூணாவது பிளேஸில் வந்துட்டு இருக்குது இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டடீஸில். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூடெல்லி. அஞ்சாவது பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அகமதாபாத். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது பிளேஸு ஃபார் அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டடீஸ்க்கு. ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் போபால். ஸோ இது ஆறாவது பிளேஸில் இருக்குது. ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, NIT திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது பிளேஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ எட்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்டு ஆர்கிடெக்சர் விஜயவாடாவில் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு எட்டாவது பிளேஸில் வந்துட்டு இருக்குது. ஒன்பதாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி ஷிப்பூர் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குது. இது 9th பிளேஸில் வந்துட்டு இருக்குது. பத்தாவது பார்த்திங்க அப்படின்னா எல்லா காலேஜோட லிஸ்ட்லேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் இருக்குது, ஜாமியா மிலியா இஸ்மாலியா. ஸோ இந்த காலேஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10th பிளேஸில் இருக்குது ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷனில். 11 பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிவாண்ட்ரம். 12 லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பரக்வா பஞ்சாப். இது பார்த்திங்க அப்படின்னா 12th பிளேஸில் வந்துட்டு இருக்குது நமக்கு. 13th பிளேஸில் இந்த ஆர்கிடெக்சர் காலேஜஸில் 13th பிளேஸில் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் உத்தரப்பிரதேஷ். ஸோ இது ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுல வந்துட்டு 13th பிளேஸில் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் உத்தரப்பிரதேசில் வந்துட்டு இருக்குது. 14 அப்படின்னு எடுத்துக்கும்போது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி. 14 பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி. 15 BMS காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் பெங்களூரு. 16 சண்டிகார் யூனிவர்சிட்டி மொஹாலி சண்டிகார். 17 விஸ்வேஸ்வராயா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாக்பூர். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 17th பிளேஸில் இருக்குது ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷனில். 18 அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மணிப்பால். இது வந்துட்டு 18th பிளேஸில் இருக்குது. 19th பிளேஸில் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை ஆர்கிடெக்சரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 19th பிளேஸில் இருக்குது. ஏற்கனவே இந்த தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்லேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு. 20 அப்படின்னு பார்க்கும்போது
மௌலானா ஆசாத் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போபால். 21 சித்காரா யூனிவர்சிட்டி ராஜ்புரா பஞ்சாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 21வது பிளேஸில் வந்துட்டு இருக்குது. 22 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அது வந்துட்டு 22வது பிளேஸில் இருக்குது ஃபார் ஆர்கிடெக்சரில். ஏற்கனவே வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் 25 வந்துட்டு இருந்துச்சு. 23 அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹமீர்பூர் ஹிமாச்சல் பிரதேஷ். 24 ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி யூனிவர்சிட்டி ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 24வது பிளேஸில் இருக்குது. 25 அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் தமிழ்நாட்டில் தான், எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25வது பிளேஸு ஃபார் நம்ம இந்த ஆர்கிடெக்சரல் எஜுகேஷனில். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் 25, அதாவது மொத்தமாகவே டாப் ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டியூஷனில் 25 காலேஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கிட்ட 78 காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதையும் நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்கிடெக்சர் அந்த குரூப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கட்டட வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்துட்டு நம்ம செலக்டடான காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதுலேயும் பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நல்ல காலேஜஸாக சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்துட்டு படிங்க. நிறைய காலேஜஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற பேரில். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோடைய அகாடமிக் ஸ்டாண்டர்ட் எப்படிலாம் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சரை வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு உங்களுக்கான தேவைகளையும் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோக்கான சஜஷனையும் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்குமுடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பெல் ஐக்கானே வந்துட்டு தட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, ட்விட்டர் பேஜஸும் இருக்குது. அதிலே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை இல்லை நீங்கள் எந்த வீடியோ போடுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதற்கான கதவுகள் வந்துட்டு உங்களுக்கு திறந்து இருக்குது. உங்களுடைய சஜஷன்ஸை கட்டாயமாக வந்துட்டு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.